ஆமா பறையன், நான் தான் பறையன். என்னடா என்னடா சொல்ற, ஒரு தடவை பாப்போம். என்னடா நீ பெரிய புடுங்கி, என்ன பெரிய புடுங்கி நீ? இச்சராஜா பேசுறதையெல்லாம் ஒரு ஒரு கருத்தாரத்துக்கிட்டு கைதட்டி கிடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன். நீ யாரு, நான் யாரு, எங்கிருந்து வந்தா நான் எங்க இருக்கேன்? நாதி ஏற்ற உனக்கு சாதி ஒரு கேடாடா. நீ யாரு? நீ முதல்ல பெரிய, நீயே ஒரு பிக்காலி பையர், நீயே ஒரு அடிமை நாய். அடிமையில என்னடா மூத்த அடிமை, பின்னடிமை, பெருமைக்குரிய அடிமை, என்ன நீ? இந்த அயோக்கிய நாய்கள் சொல்வார்கள், அவரை பாகிஸ்தானுக்கு போச்சுட்டு. அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சு எடுத்து பேசு, பயந்துட்டான். அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல, இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனையே நான் தான். ஐயோ இவனை விட்டாத, அவன் டெவலப் ஆகுறான், அவன் வளர்றான், 23ஆம் தேதிக்கு மேல பல பேர் தற்கொலை பண்ணுவான். நான் ஒரு சாதாரண ஒரு கேனப்பைய, என்னைய பார்த்ததுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? முரசொலியில தலையங்கமே நான் தான் இல்லை. அதையே ஆராஜாட்ட பேர் சொல்ற, உன் கட்சியில இருக்கிறவனுக்கு அவன் ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்குன்னு நினைக்கிற, அவன் தான் குடுறா கட்சியை, நீ ஆராஜாட்ட குடுறா திமுகவை. எழுதி வச்சு பார்த்து படிக்கும் போது பல நூறு பிள்ளைகளை செய்யற ஒருத்தனை வச்சுக்கிட்டு இப்பதானே வர்ற சண்டைக்கு. இனி தினம் உனக்கு எனக்கு தான் சண்டை, என்னை நீ வென்று காட்டிடு பார்ப்போம். ஏய் உங்களை மிச்ச சொச்ச இல்லாம ஒழிச்சுட்டு தண்டா நான் போவேன், நீங்க நினைச்சுக்கிறீங்க? முரசொலியில தலையங்கம், வாய்ப்பேச்சு வீரர், உங்களால வாழ் வீச்சு வீரரா? சரி வர சொல்லு, ரெண்டு பேரும் வாழ் வீச்சு பார்ப்போம், இல்ல கம்பு சுத்தி பார்ப்போம், இல்ல கராத்தையும் போட்டு பார்ப்போம். வர சொல்ற யாரு? ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா? யாரு வர போறது? பிக்காளிகளா, திருட்டு கம்னாட்டிகளா? ஸ்டாலினே எனக்கு தாண்டா ஓட்டு கட்டிருக்காரு. டே லூசுப்ல, இவைக்கில மாதிரி ஒரு காமெடி கொஸ்டி உலக வரலாற்றுல கிடையாது. என்ன தேவை பண்ணிட்டு காசை கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க, அதை கொடுத்து வண்டி ஓட்டியிருக்காங்க. சரி எழுதா விடுங்க, அவங்க ஒரு சரி பெரிய மனுஷி, ஒரு ஆளுமையான லீடர் தலைவர் அப்படின்னா கூட சொல்லலாம். எடப்பாடி அதுவே ஒரு புள்ளப்பூச்சி, அதை சமாளிக்க முடியல. ஃப்ராடு ஃப்ராடு பசங்க, ஃப்ராடு. நாங்கள் வெள்ளையா இல்லாதது எங்கள் பிரச்சனை இல்லை, எங்கள் பரம்பரை பிரச்சனை. மூக்கு முகரையெல்லாம் காட்டா மாதிரி இருக்கிறதுக்கு நான் இல்லை, என் முன்னோர்களின் எச்சம் கமலஹாசன் வெள்ளையா இருக்கிறங்கிறதுக்காக அது அவன் நிறமும் என் நிறமும் ஒன்றா இருக்க முடியாது. எம்பிட்டு காலத்தில் உதயசூரியனுக்கு நீ ஓட்டு போடு, கருணாநிதி குடும்ப வெளிச்சத்தில் வாழும், நீ இருட்டில் கிடப்ப. ரெட்டலைக்கு போடு, என்னை மாற்றவே முடியாது, நான் சாகிற வரை ரெட்டலை தான், நான் சாகிற வரை உதயசூரியன் தான். பின்னாடி எப்போ சாவிங்க ஐயான்னு கேட்டேன் அவர்த்தன். அந்த கதையை செத்து தொலைங்கடா, கர்மம் பிடிச்சவங்கண்ணா. இந்த கிளவி மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு என்னடா செய்ய முடியும்னு, என் தம்பி அது செத்துரும்னே சீக்கிரம் சரியாயிரும்னா. அது உங்களால தான் கெட்டு போச்சு, நீங்க உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு போட்டவங்க நீங்க தானே. சாக்கடை நாறுகிறது, சாக்கடை நாறுகிறது. 40 பாராளுமன்ற உறுப்பினர் என்னன்னு குறா, என்ன பாடுபடுது வரா பாராளுமன்ற? நீ யார்? நீ முதல்ல பெரிய, நீயே ஒரு பிக்காலி பெயர், நீயே ஒரு அடிமை நாய். உங்களால தான் கெட்டு போச்சு, நீங்க உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு போட்டவங்க நீங்க தானே. நீங்க சாதி மதம் பார்த்து பிரிஞ்சு நிற்பான். பல சல்லி பயல்கள் பேசிக்கொண்டு தர்றாங்க பாருங்க, எப்படி இருக்கு? எச்சராஜா பேசுறதையெல்லாம் ஒரு ஒரு கருத்தாரத்துக்கிட்டு கைதட்டிட்டு கிடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கேன். அப்ப என்ன பண்ண முடியும்? நீ யாரு? நான் யாரு? எங்கிருந்து வந்தா நான் எங்க இருக்கேன்? உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இதெல்லாம் எங்கிருந்து வருது? சரி நீ பெரிய உயர்ந்த சாதி தானே, நீயே உனக்கான பானையை செஞ்சுக்க, நீயே முடிய வெட்டிக்க. இனிமே நான் சொல்றேன், அதாவே அதாவே முடிய நீயே வெட்டிக்க. சலவைக்கு எவனாவது போட்ட ஒன்னே துவைச்சு காய போட்டுருவேன். நீ எவனா பொண்ணியே தோ, என்னடா நீ பெரிய புடுங்கி, என்ன பெரிய புடுங்கி நீ, என்ன பெரிய புடுங்கி? என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தைகள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, வெறுங்காலோடு நடந்த நான் செருப்பணிந்து நடக்கிறேன், அது புரட்சி என்றால் செருப்பை செய்தவன் புரட்சியாளன். தாடிய முடியுமாக பரதேசியாக தெரிந்தேன், அதை செதுக்கி என்னை அழகுபடுத்திய செயல் புரட்சி என்றால் செய்தவன் புரட்சியாளன். ஆடைகளில் அழுக்கு ஒட்டி அழுக்கு துணியோடு திரிந்தேன், அதை வெளுத்து தூய்மைப்படுத்திய செயல் புரட்சி என்றால் செய்தவன் புரட்சியாளன். நடக்க பாதையின்றி திரிந்தேன், கடும் பாறைகளை உடைத்து வெம்பாடுபட்டு நடக்க பாதை செய்த செயல் புரட்சி என்றால் செய்து கொடுத்தவன் புரட்சியாளன். சாக்கடை நாறுகிறது, சாக்கடை நாறுகிறது. மூக்கை பிடித்து கொண்டு கடந்து சென்றேன், அதை சுத்தம் செய்த செயல் புரட்சி என்றால் மூழ்கி சுத்தம் செய்தவன் உலகில் புரட்சியாளன். நீங்கள் அவர்களை மதிக்க வேண்டாம், குறைந்தபட்சம் மிதிக்காமலாவது இருங்கள் என்பதுதான்
உங்கள் பிள்ளைகள் எங்களின் அன்போனா வேண்டுகோள் பேசுவார்கள். என்ன நாதியற்ற உனக்கு சாதி ஒரு கேடாடா? நீ யார்? நீ முதல்ல பெரிய, நீயே ஒரு பிக்காலி பைய, நீயே ஒரு அடிமை நாய். அடிமையில் என்னடா மூத்த அடிமை, பின்னடிமை, பெருமைக்குரிய அடிமை? என்ன நீ? தமிழனே தாழ்த்தப்பட்டவன், தமிழனே அடிமை, இந்திய அடிமை. உனக்கு என்ன இருக்கு? என்னோட வாதிடு, என்ன இருக்கு? உன் தாய்மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை தாய்மொழியாக கொண்ட அவன் பாராளுமன்றத்துக்குள்ள பேச அங்கீகாரம் பெற முடியல. அடிமையே நீ சொல்லு பாப்போம். ஏ தம்பித்துறை துணை சபாநாயகர் தமிழில் பேசும்போது கொக்கரிச்சானடா இந்திக்காரன். 40 பாராளுமன்ற உறுப்பினர் நான் குறா என்ன பாடுபடுது வர பாராளுமன்றம் கொடுத்து பாரு. இந்த அயோக்கிய நாய்கள் சொல்வார்கள் அவரை பாகிஸ்தானுக்கு போய் சொல்லி. ஏய் ஓட ஓட ஒரு நாள் கட்டக்கம் வச்சு அடிச்சு விரட்டலை நீ பார்த்தே. நீ என்னென்ன எழுதுறான்? கற்ற கற்றே எழுதுறான். என்ன எழுதுறான்? வளர்றான், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டு. யார் நானாடா? உண்டாடே நான் வளர்றேண்ணா, தடுக்காம வேடிக்கை பார்த்துக்கிறிய. இதை விட என்னடா தடுப்பிய? எந்த தொலைக்காட்சியிலையும் காட்டுறதில்லை, எந்த பத்திரிகையிலையும் போடுறதில்லை, எல்லாம் பண்ணுறதில்லை. நீங்கள் என்னென்னமோ பண்ணி தானே பார்க்குறீங்க. அந்த டிக்டாக்குங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சை எடுத்து பேசுது? பயந்துட்டான். அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல, இப்போ இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்குது, அதில் பெரிய பிரச்சனையும் நான் தான். அவனுக்கு எதுவுமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஐயோ இவனை விட்டாத, அவன் டெவலப் ஆகிறான், அவன் வளர்றான். 23rd மேலே பல பேர் தற்கொலை பண்ணுவான். இப்போ நீ வேணா பார்த்தேரு. ஐயோ வளர்கிறார்களே மம்மி அப்படிங்கிற கதையில் கத்தி தீப்பான். நெருப்பை குப்பையை போட்டு மூடவே முடியாது ராஜா, பற்றி எரிஞ்சு நாங்கள் வருவோம். நீ இந்த வரி நீ என்ன வேணாலும் செய், நான் சத்தியத்தின் மகன், என்னை வீழ்த்துவது என்பது சரித்திரத்திலே வாய்ப்பு. எனக்கே என்னை எப்போ பிடிச்சு தெரியுமா? நான் இந்த வேலையை செய்யவே வரலையே, நான் ஒரு சாதாரண ஒரு கேணப்பைய. என்னையை பார்த்ததுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? முரசொலியில் தலையங்கமே நான் தான் அன்னைக்கு. ஏ என்னடா பிரச்சனை, என்னடா உங்கள் பிரச்சனை? என்னை வாய் சொல்லில் வீரர். அப்போ உங்கள் செயல் தலைவர் புறமே செயலாடா? என்னடா டேய் என்ன கடா உங்கள் பிரச்சனை? ஏண்டா 50 கச்சத்தீவை மீட்க போராடுவோங்கிறீங்களடா, அதை விடவாடா ஒரு கேவலம் இருக்கு, வாய்ச்சொல் இருக்கு. எனக்கிட்ட நீங்கள் ஒரு என்கிட்ட வாயை கொடுக்க வேற எதாவது புண்ணாக்கிட்டு போகாத, நான் சொல்கிறத கேட்டுக்கேன். ஏதோ என் சொந்தக்காரன் புறம் அந்த கட்சியில் இருக்கிறனால மன்னிச்சு விட்டு பேசாமல் கடந்து போயிட்டுருக்கிறேன். இது தேவையில்லாமல் என்னையும் நோண்டாத, ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேரு நில்லு. அது என்ன அயோத்திதாசரே தெரியுமா, ரெட்டமலை சீனிவாசன் தெரியுமான்னு அவன் எழுதுறான். ஆராஜாவை கேட்டு, ஆராஜாவுக்கு தானே திமுகலே தெரியும், ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாசர அவரை தலைவராகிட்டு போ, அவரை தலைவராக்கிட்டா. டே ஓன் தலைவரை என்கிட்ட பேச சொல்லு. எங்கள் அண்ணன் ஆராஜா படிப்பார், அவன் அறிவானவர், அவருக்கு தெரியும் ரெட்டமலை சீனிவாசன் யார், அயோத்தியாசர். அயோத்தியாசர் யார் என்று எங்களுக்கு தெரியும்னா, ஒரே ஒரு தடவை அயோத்தியாச பண்டிதருக்கு மாலையிட்ட ஒரு காட்சியை நீங்கள் திமுகக்காரன் காட்டுறான். டே காட்டுறான் நீ, டேய் உங்களை விட் மிச்ச சொச்சல்லாமல் ஒழிச்சிட்டு தாண்டா நான் போவேன். நீங்கள் நினச்சிக்கிறீங்க எனக்கு அண்ணன் ஏதாவது எனக்கு என்ன தெரியுமா எங்கள் அண்ணன் வந்து அந்த பக்கம் இருக்காரு, யார், எங்கள் அண்ணன் குளத்தூர் மணி. ஆனால் பந்து எனக்கு போடுவார் தம்பிக்கு, தம்பி அடிச்சு விட்றா அப்படின்ட்டு. எப்படி தெரியுமா அவர் சொல்கிறாரு, கடைசி ஆயுதம் நமக்கு ஸ்டாலின் தான் அப்படின்னா நமக்கு என்ன தோணுது, இந்த போர் ரொம்ப நாள் நடக்காது, இந்த சண்டை ரொம்ப நாள் நடக்காது, ஏன்னா ஆயுதம் கடைசி ஆயிடுச்சு. அவர்களை ஒத்துக்கொண்டார்கள். அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற திராவிட கொள்கைகளை காப்பாற்ற நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு திமுக தான். அவர்களை ஒத்துக்கொண்டார்கள். கொஞ்சம் நஞ்சம்தான் திராவிட கொள்கையே இருக்கு. என்ன கொள்கை? பெரியார் அண்ணா கிருஷ்ணர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குற கொள்கை. ஏதாடே உங்கள் கொள்கை, உங்கள் கொள்கையில் குப்பையை போட்டு மூட என்ன ஒரு கொள்கை? என்னோட மோதுறதுக்கு ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு வா, வா. நீ ஏன் துறைமுருகன் அனுப்ப மாட்டேங்கிற, பொன்முடி அனுப்ப மாட்டேங்க, ஏன் எங்கள் அண்ணன் ஆராசாவை அனுப்பணும்ன்ற, உட்காருங்க, ஏன் அனுப்பணுன்ற, நீங்கள் பாருங்கள் அவன் எழுதுறதை பார்த்தீங்கன்னா, அதை எப்படி சொல்கிறார், திண்ணையில் உட்கார்ந்து ஸ்டாலின் பேசுகிறார் முதலமைச்சரானால் உட்கார்வார்னு. உட்கார்லையே ராஜா, கரும்பு தோட்டத்துக்குள்ளே தாரோடு போட்டு நடந்து போனார் ராஜா. அருந்ததியர் வீட்டில் தேநீர் அருந்தினார், அருந்ததியர் வீட்டில் போட்ட தேநீரை அருந்தினாரா ராஜா? அப்போ நீ சாதி பார்த்தா வீட்டுக்குள்ளே நுழையிறியா ராஜா? அப்படிதான் நுழையிறீங்களா? அதையே ஆராஜாட்ட பேச சொல்ற, உன் கட்சியில் இருக்கிறவனுக்கு
அவன் ஒருத்தருக்கு தாண்டா தகுதி இருக்குன்னு நினைக்கிற, அவன் தான் குடுறா கட்சியை நீ, ஆராஜாட்டா குடுறா திமுகவ, என்ன நீ கட்டு எழுதுற, கட்டு எழுதுற நீ சொல்றா நல்ல ஆத்தாளு கப்பனுக்கு பிறந்தவன் என்னோட வாதிடுன்னு சொல்றா, வாடா என்னோட வாதிடுறா, வா நீனா அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் நீயும் பேசு நானும் பேசுறேன், பாறையன் என்று யாராவது சொன்னால் நான் தான் என்று எழுந்து நில், எந்த சொல் உன்னை இழி சொல்லாக கருதப்படுகிறதோ அந்த சொல்லை எழிச்சு சொல்லாக மாற்று என்கிறான் என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசன், எழுந்து சொல்றா அப்படிங்கிறான். ஆமா பறையன் நான் தான் பறையன், என்னடா சொல்றா ஒரு தடவை பார்ப்போம், பொது மேடல ஓட்டு கேட்கிற மேடல அரசியல் மேடல பேசுறேன், அம்பேத்கர் ஒரு தடவை, ரட்டமலை சீனிவாசன் ஒரு தடவை, அயோத்தியாசிய பண்டிதர் ஒரு தடவை, முத்துராமலிங்கத்தர் ஒரு தடவை, காமராஜர் ஒரு தடவை, அழகுமுத்துக்குன்னு ஒரு தடவை, சுந்தரலிங்கத்தர் ஒரு தடவை, வேலுநாச்சியர் ஒரு தடவை பேசிடா பார்ப்போம். லூசு பலு பிக்காலி பலு, யார் சாதி சண்டை வந்துருச்சுன்னா தமிழர்கள் என்று சொல்கிறார்கள், திராவிடர்கள் என்று சொல்லி தான் சண்டையே வருது. என்கிட்ட அதே அர்த்தம் கொடுறா, ஒரு நாள் ஒரு இடத்துல மத சண்டை சாதி சண்டை வந்துருச்சுன்னா காலையில் கையெழுத்து போட்டு கீழே இறங்கிறேன்டா, போடுறா போட சொல்றா பார்ப்போம், போட சொல்லு. எழுதி வச்சு பார்த்து படிக்கும்போது பல நூறு பிள்ளைகளை செய்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவன் என்ன தெரியுமா, ஹீரோவை காமெடி ஆக்குறாங்களாம், காமெடினா ஹீரோ ஆக்குறாங்களாம், இவர் உலக கொடுமை இவங்க. இப்போ தானே வர்ற சண்டைக்கு, இனி தினம் உனக்கு எனக்கு தான் சண்டை, என்னை நீ வென்று காட்டிட்டு பார்ப்போம், வண்டி வண்டியாக வச்சுருக்கேன், இறக்கி விட்டான்னு வச்சுக்க ஒன்றுக்கும் பதிலுக்கு, அது ஒன்ட்ட முறை சொல்லியில் தலையங்கம் வாய்ப்பேச்சு வீரர், உங்களாலும் வாழ்வீச்சு வீரரா, சரி வர சொல்லு, ரெண்டு பேரும் வால் வீசி பார்ப்போம், இல்லை கம்பு சுற்றி பார்ப்போம், இல்லை கராத்ததையும் போட்டு பார்ப்போம், வர சொல்கிறா, யார் ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா, யார் வர போகிறது, அடா பிக்காளிகளா, எத்தனை காலத்துக்குடா என் தமிழ் சமூகத்தை ஏமாற்றி கஞ்சி குடிச்சிட்டு போவீங்க, திருட்டு கம்னாட்டிகளா, எத்தனை காலத்துக்கு இப்படி பண்ணிட்டு போவீங்க, ஆ பதநீர், ஆ பதநீர் இனிப்பாக இருக்கிறதே, சர்க்கரை போட்டீர்களா, இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்தில் பார்த்துருக்கீங்களாடா, பதனி இனிப்பா தாண்டா இருக்கு பரதேசிகளா, இது கூட தெரியாத ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அலையிறீங்களடா. அந்த கூட்டத்திலே ஒரு அறிஞர் இருக்காங்க ஆ ராஜான்ட்டு, அவர் படிப்பார் சிந்திப்பார், படிப்பாளி வேற சிந்தனையாளன் வேற, சரி அவர்கிட்ட கொடுத்துரு நாட்டை, நான் வேணா எங்கள் அண்ணனை எதுக்காம விட்டுறேன், ஒரு கொடு கொடுப்பா என்னோட, அவர் என்னை எழுதுறான் ஆ ராஜாவிட்டே பேசி பாருங்கள், அவருக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும், உனக்கு தெரியுமாங்கிறத பிரச்சனைப்போ, நாளைக்கு ஒரு கட்டை எழுதி வாங்கி பாருங்க எப்படி பேசுகிறார் பார்த்தீர்களா அப்படின்ட்டு, இனிமே நீ தலையங்கமே நான் தான், நீ தினம் நீ இதுதான் எழுதி ஆகுது, நீ ஒன்றும் பண்ண முடியாது, முரசொலி எந்த பத்திரிக்கையும் எழுதலன்னு நினச்சேன் முரசொலியும் எழுத ஆரம்பிச்சிட்டுது, அவர் ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு, எப்போ பேசியிருக்காரு, விவசாயி ஒரு நாள் நாட்டை ஆளுவான், யார் நம்மால் விவசாயியை நாட்டை ஆளுகிற போது நான் முழுமையாக ஆதரிப்பேன், அதை வரவேற்பேன் அப்படின்னு, ஸ்டாலினு எனக்கு தாண்டா ஓட்டு கட்டிருக்காரு, இவைக்கில மாதிரி ஒரு காமெடி கொஸ்டி உலக வரலாற்றுல கிடையாது, என்ன தேவை பண்ணிக்கிட்டு காசை கொள்ளையடிச்சு வச்சுட்டாங்க, அதை கொடுத்து வண்டி ஓட்டிருக்காங்க, ஜெயலலிதா இருக்கும்போது விடுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு தடவையாவது சட்டசபையில் முழு நேரமும் ஸ்டாலின் உட்கார்ந்துருந்த ஒரு காட்சியை காட்டுது, ஜெயலலிதா விடுங்க அவங்க ஒரு சரி பெரிய மனுஷி ஒரு ஆளுமையான லீடர் தலைவர் அப்படின்னா கூட சொல்லலாம், எடப்பாடி அதுவே ஒரு புள்ள பூச்சி, அதை சமாளிக்க முடியல, அவரே ஒரு எடுபடி அவரை சமாளிக்க முடியல, ஆகையினாலே அந்த வகையிலே எங்களை வந்து தாகால் சபையை விட்டு வெளியேறி வந்துட்டு எதோ பேட்டி கொடுத்துட்டு போயிடுறது, எழுதி கொடுத்துருவாங்க போயிருக்கு சபைக்குள்ளே, ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு, என்ன காரணத்துக்கு வெளியில் வந்தீங்கன்னா தெரியல, எழுதி படிச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன என்ன கட்சி நடத்திக்கிட்டு, எங்களை ஒரு 10-50 பேர் அனுப்பிவிடுங்க, யாராவது ஒருத்தர் சபையை நடத்திட்டா அப்புறம் பாருங்க, எந்திரிக்கும்போது ஆ அப்புறம் அப்படி இப்போ பாருங்க அவன் வெளியேறுவான், சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க, ஆக நியாயமாரே நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க நியாயமாரே, ஓ சரி இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரு பயம் உள்ளே இருக்க முடியாது, ஃப்ராடு ஃப்ராடு பசங்க ஃப்ராடு, புரோக்கர் புரோக்கர்கள் தலைவர்கள் அவங்க, இவனுக்கு தலைவனாக இருக்கிற தகுதி இருக்க, எல்லாருமே சொல்கிறாங்க தொலைக்காட்சி விவாதம் அல்லது தெருவில் கடையில் எங்கே சந்திச்சாலும், எங்கே பார்த்தாலும் லஞ்சம்ப்பா, எங்கே பார்த்தாலும் ஊழம்ப்பா, எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஒரே ஒரு கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன், எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறமே, அப்போ யார் கொடுக்குறா யார் தான் வாங்குகிறா, பதில் இருக்கா, இல்லை பற்றியில அமைதியாக இருக்க பற்றியில,
பிரச்சனை அங்கேதான். இது எங்கிருந்து பிறக்குதுன்னா, பிறருக்கு கிடைக்காத ஒன்று தனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துல பிறக்குது. லீக்வானியோ என்கிற ஒரு புரட்சியாளன் தான் கண்ட கனவு தேசத்தை படைச்சான். பன்றிகளின் தொழுவம்ங்கிறது விடுதலை அடைவதற்கு முன்பு பன்னி மேய்ந்து கொண்டிருந்தது தெருப்புறம், சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது, பன்றிகள் தெருப்புறம். பழைய சிங்கப்பூர் படத்தை எடுத்து பாருங்க, தெருப்புறம் பன்றி அழுக்கு. தீண்டப்படாத நகரம் ஆசிய கண்டத்தில், தீண்டப்படாத நகரம் மலேசியா சிங்கப்பூர். இன்றைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா, எழிலார்ந்த அழகார்ந்த நாடு. எப்படி உருவாக்கிட்டாங்க பத்தியில, அப்படி என் தேசத்தை இந்த மகன் உருவாக்குவேன், என்னை நம்பி கொடுங்க. எப்பவுமே இந்த உள்ளூர் மாடு விலபோகாதுங்கிற மாதிரி, நாங்கள் வெள்ளையா இல்லாதது எங்கள் பிரச்சனை இல்லை, எங்கள் பரம்பரை பிரச்சனை. மூக்கு முகரையெல்லாம் காட்டா மாதிரி இருக்கிறதுக்கு நான் இல்லை, என் முன்னோர்களின் எச்சம் இது. கமலஹாசன் வெள்ளையா இருக்கிறங்கிறதுக்காக அது அவன் நிறமும் என் நிறமும் ஒன்றா இருக்க முடியாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். வெள்ளையா இருக்கிறேன் பொய் சொல்ல மாட்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பைத்தியகார தரத்தரா ஒட்டு பெற முடியாது. ஐயோ, இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல. என்னத்து ஆனாலும் ஒரு நம்பிக்கை, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு வேட்டு போட்டதாக இருக்குது. அவங்க தினம் என்னை திட்டுறாங்க. என்ன காரணம் என்னென்னா, நிறைய பேர் அவனுக்கு ஓட்டு போட்டாங்கங்க, அவன் வளர்கிறாங்க அப்படின்னு. நான் வளருவதுங்கிறது வரலாற்று தேவையிடா, நான் வளர்ந்து ஆகணும், நான் வென்று ஆகணும், இந்த நாடு என்கிட்ட வந்தாகணும். ஏன் என் காட்டை காப்பாற்றணும்டா, என் மலையை காப்பாற்றணும், என் ஆரை காப்பாற்றணும், அருவியை காப்பாற்றணும், குளத்தை காப்பாற்றணும், கம்மாயை காப்பாற்றணும், என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும், வேலையை. இன்னொரு தலைமுறை என் பிள்ளைகள் வாழ்வதற்கு இந்த பூமியை பத்திரமாக வைத்துவிட்டு போக காலம் எனக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆகணும்டா. இப்போ சொல்லுவார் பார்த்திவன் கையெழுத்து பண்ணணும், போட்டாச்சு போட்டாச்சு அப்படின்னு போட்டாச்சு. 25-30 வருஷமாக ரெட்டைலைக்கு போட்டாச்சு, உதயசூரியனுக்கு போட்டாச்சு. நீ போட்டு என்ன ஆகுது? என் தம்பி வெற்றிக்குமாரனுக்கு பேசுகிறாரு, தம்பி நமக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கடா. ஆனால் ஒரு பொம்பளை வந்துச்சு, கண்ணு தெரியாத பொம்பளை, 75 இருக்கும், ஒரு அம்மா என்னை உதவ சொல்லிச்சு. கூட்டிகிட்டு போயினேன் உள்ளே போய், எப்பா எதுக்குமா போடணுன்னே, ரெட்டாலைக்கு போடுப்பான்ச்சு. போட்டேன் போட்டேம்மா, இந்த ஸ்க்ரீனில் பாருமா, இந்த பாருமா, ரெட்டாலை தெரியுது பாருமான்னே. கால் இந்த செருப்பை கழுக்கிட்டா தம்பி, தொட்டு கும்பிடுதுரா. இந்த கிளவி மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு என்னடா செய்ய முடியும்னு, என் தம்பி அது செத்துரும்னே சீக்கிரம் சரியாயிரும்னா. அது என்னை மாற்றவே முடியாது, நான் சாகிற வர ரெட்டலை தான், நான் சாகிற வர உதயசூரியன் தான். பின்னாடி எப்போ சாவிங்க ஐயான்னு கேட்டேன். அவர்த்த அந்த கதையா செத்து தொலைங்கடா, கர்மம் பிடிச்சவங்களா எம்பிட்டு காலத்துக்கு. உதயசூரியனுக்கு நீ ஓட்டு போடு, கருணாநிதி குடும்ப வெளிச்சத்தில் வாழும், நீ இருட்டில் கிடப்ப. ரெட்டலைக்கு போடு, பெருமை பேசாது என்கிட்ட பேசுறது. கட்சி ஆட்டு இருந்தானே தம்பி, இடப்பாட்டு இருந்தானே திணறன்ட்டு இருந்தானே, நமக்கு இலை எங்கே இருக்கோ அங்கே நம்ம இருக்க வேண்டியது அப்படின்னு. இந்த மரத்தில் நிறைய இலை இருக்குது, வந்து இங்கே அறிவுள்ள ஒருத்தன் தமிழம் பேசுகிற பேச்சாது முட்டாள்களா. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை ஒழிங்க, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துறது கற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் ஏன் வீதி வீதிக்கு வந்து பேசுகிறதில்ல, நான் வந்து வண்டியில் ஏறி கும்பிடுங்கள, நான் வரமாட்டேன்ட்டேன் தம்பிகிட்ட. இனமானத்துக்கு போராட வந்தேன், தன்மானத்தை இழந்துட்டுலாம் நான் போராட முடியாது, அதெல்லாம் நிற்க முடியாது. அப்படிலாம் என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்டமா, நேர்ந்துலாம் விடலை. என்னை தேடு தேடு. அந்த கடையில் போனால் சுக்கா பக்காவாக இருக்கும்னு போய் சாப்பிடுது வக்கனையா, அங்கே நல்லியை நல்லா வறுத்து கொடுப்பான் தெரியுது, அங்கே பிரியாணி சூப்பராக இருக்கும் தெரியுது. இந்த கடைக்கு போனால் நல்ல புடவை கிடைக்கும், இங்கே போனால் நல்ல வேட்டி கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் நல்ல வரம் கிடைக்கும். இதெல்லாம் தேடி தேடி போக தெரியுது இல்லை. உனக்கான தலைவனை தேடு. என்ன வேலை உனக்கு, அதை விட வேலை என்ன? தேடு, உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தேடு, நல்ல தத்துவத்தை தேடு, எவன் பேசுகிற அரசியல் ஆகச் சிறந்தது என்று தேடு. அதுக்கு தானே அறிவு. 83 விழுக்காடு கல்வியறி பெற்ற மாநிலம், எதுக்கு படிச்ச? சிந்தி, சிந்திச்சு பாரு. தேர்தல் என்பது வாக்களிக்கிற சந்தையா, வருங்கால வாழ்க்கை தீர்மானிக்கிற சிந்தை இல்லையா? தேடுங்கள். யார் யாரையும் நம்பிவிட்டீர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்புங்கள். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் யாருடைய மகன், இவர் யாருடைய மகன்? ஐயா ராமதாஸ் மகனா, ஐயா கருணாநிதி மகனா, ஜி கே வாசன் மகனா, சசிகலா சொந்தக்காரரா, யார் நான்? எங்கள் ஆத்தால் அப்பனை காட்டினா தான் உங்களுக்கு தெரியும், ஓ இவங்களாடா அப்படின்னு. வாரிசுகள் நாங்கள், பராரிகள், அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகளின் பிள்ளைகள், உழைக்கும் மக்களின் வாரிசுகள். ஒத்தையால் உலகத்தை மிரட்டி பயங்காட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இவங்க சரியான ஜனநாயகவாதிகள்னா நான் பேசுறதை ஏன் தொலைக்காட்சியில் காட்ட மாட்டேங்கிறீங்க? நான் போட்டியிடுறேங்கிறத ஏன் பத்திரிகையில் போட மாட்டேங்கிறீங்க?
அம்புட்டு பயம் அரண்டு கிடக்கிறார்கள். என் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக்கொண்டு ஏன் தரமாட்டேங்கிறார்கள்? அமெரிக்கா என்னை உள்ளே நுழைய விடக்கூடாங்குது, கனடா என்னை உள்ளே வராத ஓடுங்குது. காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த அந்த மனுஷன் தான் பார்த்தது. அவன் பிரபாகரன்கிறது ஒரு பெயர் அல்ல, அவன் தனித்த தத்துவம், தமிழ் தேசியத்தின் விடுதலை புரட்சி குறியீடவன். நீ என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. திமுக காரனா? தானே தலைவர், தன்மான தலைவர், தமிழின தலைவர், ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர். ஒருத்தன் பேசுறாப்ப பாப்போம், ஒருத்தன் பேசுறா சிரிப்பான் முன்னாடி இருக்கிறவன். தமிழ்நாட்டை தமிழதான் ஆளணும்னா சொல்லும்போது சிரிச்சான் ராகுல் காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு. ராகுல் காந்தி இது தமிழ்நாட்டை தமிழதாக ஆளணும். ஏன் அந்த மிரட்டு மிரட்டி வச்சிருக்கேன் நான்? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குத்தான் வேலையில் முன்னுரிமை. என்னை கேட்டீங்களடா யார் யாரெல்லாம் தமிழர்னு? ஸ்டாலின் ஒரு தடவை கேள்றா, எங்க தமிழ்நாட்டில் தமிழருக்கு வேலையில் முன்னுரிமைங்க யார் யாரெல்லாம் தமிழர்னு? ராஜா என்னை தாண்டி நீ அரசியல பேச முடியாது ராஜா, நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்? நான் வரலாற்றின் மகன், காலம் பிரசவித்தவன், பரமக்குடியிலிருந்து பஞ்சம்பலைக்கு வந்த பரதேசிடா நான். என்னை காலம் இந்த வேலை செய்ய விட்டுருச்சு. என்னை நீ எத்தனை பேரை சேர்த்துக்கிட்டு என்னை எழுதி பார்க்குற, திட்டி பார்க்குற, அங்கிள அங்கிளமல்லடா பல அடிமய ஓயரத்துக்கு வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்க, நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? சத்தியத்தின் மகன், அவனுக்கே தெரியும் அவன் வென்றுவான், அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன செய்வான்னு தேடிட்டு இருக்கான். இப்போ என்னென்னமோ செய்வேன் ராஜா, என்னென்னமோ செய்வேன். இவங்க எல்லாரையும் ஒரு நாள் என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் சொல்லாமல் நீ தப்பிச்சு போயிடுவேன்னு நீ நினைக்காத. நீ போயிடுவ, ஆனால் உன் பிள்ளை பேரம் பேத்திருக்கும், என்கிட்ட சிக்கிட்டு செத்து போ. நல்லா கவனத்தில் வச்சுக்க. நாட்டின் பிரதமர் இந்திரா காந்தி, மொராஜி தேசாய் ரெண்டு பேரும் நின்று கும்பிட்றேன். காமராஜுங்க ஒரு தலைவனை இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கா இந்த படம் இருக்குது, படம் இருக்குது. பின்னங்கையை அப்படி ஊண்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. இந்திரா காந்தி, மொராஜி தேசாய் நின்று கும்பிட்றாங்க, அப்படி பார்க்குறாரு. அவன் தான்டா மான தமிழன், மான தமிழன். இதை நான் போஸ்ட் அடித்து ஒட்டினங்க, காங்கிரஸ்கார கம்யூனிட்டிகள் கிழிச்சு விட்டாங்க. இவங்கெல்லாம் காங்கிரஸா? இவங்களுக்கு என்ன தன்மானம் இருக்குது? இன்னைக்கு எடப்பாடி, இந்த ஓபிஎஸ்லாம், இந்த மோடி விரலில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் எண்ணிட்டு வந்துடுறாங்க கும்பிட்டு. இப்படியா ஒரு மானங்கட்ட நிலை? இந்த பதவி வச்சு என்னதான்டா செய்ய போறீங்க? நம்மளை ஆள்கிறவனே அடிமையா இருக்கான், அப்படின்னா நாம எவ்வளவு அடிமைன்னு பாத்துக்கிறீங்க? ஆம், என்னை சொல்வார்கள் பெரிய இன வெறியன், சாவனிஸ்ட் என்று. அப்போதுதான் எனக்குள்ளே ஒரு பெருமிதமும் திமிரும் ஏறும். பாருங்கள், நான் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்தது உண்மை என்பதை உறுதி செய்கிறான் என் எதிரி, என்னை எதிரி அங்கீகரிக்கிறான். இவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருக்கிறான் என்று என்னை அங்கீகரிக்கிறான். நான் சமரசம் இல்லாத சண்டையிடுகிறேன் என்பதை அவன் உறுதி செய்கிறான். வந்தவன் போனவனிடத்தில் நாட்டை கொடுத்து விட்டு மண்டியிட மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த எவனும் இனி தயாராக இல்லை. இது என் நாடு, இது என் நிலம், இது என் மக்கள், இது என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் நிலம், என் வளம். எப்படி காப்பது, எப்படி மீட்பது என்று எனக்குத்தான் தெரியும். இனி நாங்கள் ஒருபோதும் ஏமாற தயாராக இல்லை. ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாற்றுகிறவன் இருப்பான் என்பது. இனி ஏமாறவும் நாங்கள் தயாராக இல்லை, ஏமாற்றுபவனை விடவும் தயாராக இல்லை. ஒரு கேவலமான சூழலில் தமிழ் சமூகம் நின்று கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறது, எதுவும் இல்லை அதுக்கு. ஆட்சியாளர்கள், இது ஒரு ஆட்சிய, உலகத்திற்கு அறிவை கொடுத்த தமிழர் மறை, முன்பு போல் இல்லையே உங்கள் எழுத்துக்கள், நிறைய அன்பு, பரிவு, கருணை, இரக்கமெல்லாம், வார்த்தைகளெல்லாம் அதிகமாக இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்கிறார். அதுக்கு டால்ஸ்டாய் திருப்பி கடிதம், காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். அது ஒன்றும் இல்லை காந்தி, திருக்குறள் என்ற ஒரு நூலை நான் படித்தேன், அதை படித்ததுலேருந்து என்கிட்ட அதன் பாதிப்பிலிருந்து நான் மீளவே முடியல, அதனால தான் இந்த கடிதத்தில் இப்படிலாம் வார்த்தைகள் வந்து விழுது என்று எழுது. அதுக்கு காந்தி கேட்குறார், திருக்குறளா? அது எங்கே படித்த, எந்த எங்கேருந்து வந்ததுன்னு? ஓ நாட்டில், கிழக்கில், தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒருத்தர் எழுதுன புத்தகத்தை நான் படித்தேன் என்று சொல்லுவேன். அதன் பிறகு காந்தி அவசர அவசரமாக திருக்குறளை வர வச்சு இந்தி மொழிபெயர்ப்பில் இருக்கிற திருக்குறளை படிக்கிறார்.
படிச்சுட்டு காந்தி சொல்கிறார், இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அது அது காரணமும் சொல்கிறார், காரணமும் சொல்கிறார். என்ன, இந்த திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே ஒரு தடவை நான் படிக்கணும். அவை இன்னொரு பிறப்பெடுத்து படிக்கணும்னு நினச்சான் காந்தி. இந்த பிறவியில் பிறந்த நீங்கள் எல்லாம் படிக்கலையேங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. நினைச்சங்காட்டித்தானுங்க நாம நிலா சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கிறோங்க.